உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் பிரிக்க முடியாத ஒன்று. ஆமாம், சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். எனக்கு இந்த உணவு மேலே அதீத ஈடுபாடு உண்டு. சுவைக்கிறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், அதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் எங்கள் அப்பாவும் அதிகமாக விவாதிச்சதுன்னு பார்த்தா இந்த ஃபுட்டு வந்து எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ஃபுட்டு எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நானும் எங்கள் அப்பாவும் வந்து பேசிப்போம். ஃபுட்டை பற்றி மனுஷனோட வாழ்க்கை வரலாறை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஏதாவது சமைக்கும்போது இந்த பொருளை எதுக்காக சேர்க்குறோம், இந்த பொருள் வந்து எப்படி வந்திருக்கும், இதுக்கு இப்படி பேர் எப்படி வந்திருக்கும், அந்த மாதிரியான சிந்தனைகள் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் இந்த புக் என் கண்ணில் பட்டுச்சு, உணவு சரித்திரம் அப்படின்னு சொல்லி. ஸோ உணவோட சரித்திரத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், மனுஷனோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இதோட சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆர்வப்பட்டேன். இன்றைய புத்தக அறிமுகம் உணவு சரித்திரம், முகில் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் முகில் அவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு எழுத்து மற்றும் ஆய்வு பணி செஞ்சுருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தை எழுதும் போது சில தகவல்கள் அந்த நிகழ்ச்சியிலேருந்து எனக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட தமிழர் பண்பாடே தலவாழ இலை போட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஐட்டம் வைப்பாங்க, அதாவது உப்பு. அதனால் நம்மளும் அந்த முறைப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து உப்பை பற்றி சொல்லியிருக்காங்க, உப்போட சரித்திரத்தை. ஆதிகால மனுஷன் நெருப்பை கண்டுபிடிச்சது ஒரு திருப்பு முனை அப்படின்னா, உப்பை கண்டுபிடிச்சதும் இன்னொரு ஒரு பெரிய திருப்பு முனையை அமைஞ்சிருக்கு. பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு இது ரொம்பவே உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உப்பு இல்லாமல் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றது எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை இல்லை. அப்படின்னா உப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் சாப்பிட்ருப்பாங்க, பட் உப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியே அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உப்பை சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆமாம், வீட்டில் எங்கேயாவது ஊறுகாய் போடும்போதெல்லாம் அந்த உப்பை போடுவாங்க, ஏன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. கடையில் கூட எங்கேயாவது ஊறுகாய்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னா சில ஊறுகாயில் உப்பு அதிகமாக தெரியும், என்னென்னா அது சீக்கிரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நிறையா உப்பை போட்டு அதை செய்வாங்க. அதே மாதிரி ஆதிகால மனிதர்கள் அந்த கறி மாமிசம்லாம் வந்து உப்பை போட்டு பதப்படுத்தி வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இந்த உப்பு வந்து மூணு வகையில் இருக்கான். நான் என்ன நினச்சேன்னா உப்பு எப்படி வருதுன்னா உப்பளத்துலேருந்து, அதாவது கடல் தண்ணியை வத்த வச்சு அதுலேருந்து உப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் தான் பொழுதுன்னு நினச்சேன். இதை படிக்கும் போது தான் இன்னும் சில முறைகள் கூட இந்தியாவில் உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. அதாவது இந்துப்பு அப்படின்னு சொன்னால் பாறையிலேருந்து எடுப்பாங்களாம், பாறையிலேருந்து எடுக்கிறது இந்துப்பு. உத்பேஜா அப்படின்னு ஒரு வகை இருக்குது, அது மண்ணிலேருந்து எடுக்கிறது, உப்பை வந்து மண்ணிலேருந்து எடுப்பாங்க. இன்னொன்று ரோமேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது உப்பு எடுக்கிறதுக்கு, அது உறைந்த உப்புகளை படிகங்களாக இருக்கும், அதை வந்து எடுக்கிறது தான் என்னது ரோமேகா. இந்த உப்பை கொஞ்சமாக போட்டாலும் பிரச்சனை, அதிகமாக போட்டாலும் பிரச்சனை. ஸோ வந்து பார்த்து பக்குவமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள். இதை நிறைய பழமொழிகளில் கூட சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், அப்புறம் உப்பிட்ட வரை நினை, அந்த மாதிரிலாம் நிறைய பழமொழிகள்லாம் இருக்கும். அது கூடவே நிறைய எமோஷன்ஸ் வந்து இந்த உப்போட கனெக்ட் ஆகுது, மக்களுக்கும் உப்புக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா முன்னாடிலாம் இப்போ இருக்கான்னு தெரில, முன்னாடிலாம் நைட் டைமுக்கு மேலே, அதாவது பொழுது சாஞ்சதுக்கப்புறம் உப்பு கொடுக்க மாட்டாங்க. கடையிலே போய் கேட்டால் கூட பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் உப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் ரெண்டு குடும்பம் சண்டை போட்டு மறுபடியும் சேர்றாங்க அப்படின்னா அதை ஒரு ரிசம்பிள் பண்ற மாதிரி ரெண்டு வீட்டோட உப்பையும் வந்து ஒன்னு சேர்ப்பாங்களாம். இவங்க வீட்டோட உப்பு எடுத்துகிட்டு போய் நம்ம ஜாடிக்குள்ளே போட்டு ஒன்றாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு அடையாளப்படுத்துறதுக்கும் இந்த உப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் உப்போட எமோஷனோட கலந்ததெல்லாம் இருக்குது. புது வீட்டுக்கெலாம் போகும்போது மஞ்சள் அப்புறம் உப்பு இந்த ரெண்டு பொருட்களையும் எடுத்துகிட்டு போவாங்களா, மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஸ்டார்டிங்கே சொன்னேன்னா தலைவாழை இலை போட்டு அதில் முதல் பொருளாக உப்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த உப்பை வந்து கையில் வைக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. பட் உப்பை வந்து கையில் வைக்கக்கூடாது, ஸ்பூனில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு கொட்டுனுச்சுன்னா அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு ரொம்ப உயரமான இடத்துல வைக்காமல் கீழே எங்கேயாவது வைப்பாங்க, ஏன்னா கீழேருந்து விழுந்தால் கூட அவ்வளோவா கொட்டாது, மேலேருந்து விழுந்துச்சுன்னா கொட்டிடும், இல்லைன்னா நம்ம தெரியாமல் தவறுதெல்லாம் தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் வைப்பாங்க. அதுவுமே ஒரு முறையாக வச்சுருக்காங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ரீசன் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக கீழே வச்சுருக்கலாம். மாதம் மாதம் நம்ம சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆர்வமாக காத்துட்ருப்போம். இந்த சம்பளம் அப்படிங்கிற பேரே வந்து உப்புலேருந்து தான் வந்துச்சோம், உப்புலேருந்து இல்லை, உப்பு தான் ஒரு ரீசன். அந்த காலத்தில் சம்பளமாக மனுஷங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அரிசியும் உப்பும் கொடுத்தாங்களாம். இந்த அரிசியை வந்து சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, உப்பை வந்து உப்பளம், அதாவது அந்த அளம் இருக்கு இல்லையா அதை வந்து உப்பளம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சம்பா ப்ளஸ் அளம்,
சம்பளம் அப்படின்னு வந்திருக்கு. அதை நம்ம இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து அரிசியும் உப்பும் வாங்குறதுல அதுக்குள்ள காசு தான் கொடுக்குறாங்க. இதனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சம்பளம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ சாப்பாட்டுக்கு மேலே நல்லா ருசியாக உப்பை தூவின மாதிரி நம்ம டாப்பிக்கு மேலேயும் உப்பை தூவிட்டு அடுத்த டாபிக் போவோம். அடுத்தது இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது கடுகை விட மிளகுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிளகும் பார்க்க குட்டியோண்டாக தான் இருக்கும், பட் கடித்தோம்னா நல்ல காரமாக இருக்கும். அந்த மிளகை பற்றின சரித்திரம் தான் இப்போ பார்க்க போகிறோம். உலக வரைபடத்தில் நிறைய இடங்களை புதுசு புதுசாக பாதையெல்லாம் போட்டதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தா இந்த மிளகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மிளகை தேடி தான் நிறைய பேர் வந்து பயணிச்சிருக்காங்க வெவ்வேறு இடங்களுக்கு. இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளாம். இதை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கருப்பு தங்கம்னா அந்த நிலக்கரி, கருப்பு நிலக்கரி. பட் அப்போது கருப்பு தங்கம் அப்படின்னா மிளகு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஒரு சில மூட்டைகள், ஒரு 4-5 மூட்டை மிளகு வச்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் பெரிய பணக்காரராம். ராஜாக்கள் கூட உங்கள் காலில் வந்து இழுவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த மிளகுக்கு வந்து பவர் இருக்குது. இத்தனோண்டு மிளகுக்கு இவ்வளோ பவரா? ஆமாம். ஏன்னா ஒரு புதிய சுவை, அதாவது காரம், மிளகு வந்து காரம் வகையை சார்ந்தது. திடீர்னு நமக்கு ஒரு புதுசாக ஸ்வீட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு எல்லா சுவையுமே நமக்கு தெரியும், ஆனால் அந்த காலத்தில் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ தான் புதுசாக இந்த மிளகு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கும் போது இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது மேலே ஒரு பயங்கரமான அஃபெக்ஷன் சொல்லலாம், எப்படி சொல்கிறேன்னு தெரில. பட் அது வேணும், மிளகு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் பயணம் பண்ணி எங்கெங்கெல்லாம் தான் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நடந்திருக்கு. மிளகு இருந்தால் நீ பணக்காரண்டா, இந்த காலத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இந்தியர்கள் இந்த மிளகை மற்றவங்க யாரும் வந்து களவாண்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ பாம்புகளை வச்சு காவல் காத்திருக்காங்க. கடவுளே, அப்போ அவங்க எப்படி போய் அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னா கொளுத்தி விட்டுருவாங்களாம். அப்போ பாம்பும் செத்து போயிடும், செடியும் செத்து போயிடும், மிளகு மட்டும் எப்படி தப்பிக்கும்? அந்த மாதிரி நெருப்பு எரியனால தான் ஒருவேளை மிளகு கருப்பாக இருக்கோ அப்படின்னு அரேபியர்கள் கப்ஸா விட்டுருக்கானுங்க. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விஷயத்த படித்தேன். இங்கே கார்னரில் ஒரு நோட்டு மட்டும் இதை பற்றி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் விரிவாக படித்தேன். அந்த நோட்டு படிக்கும்போது இதனோட அது புது விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே வரும்போது தான் தெரிஞ்சு இது கப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. கப்ஸான்னொடனே அதே ஃபீல் தான். சரி, அடுத்ததுக்கு போவோம். சும்மா ஒரு காமெடி காமெடி. அந்த மிளகோட ஒரு தரத்தை உயர்த்தி சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க அப்படி கப்ஸா விட்டு. நான் சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு இருக்குது. இந்த மிளகு ரெண்டு வகையில் இருக்கிறது தெரியும் நினைக்கிறேன். மேக்சிமம் வாழ் மிளகு, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகு. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மிளகில். நம்ம கோல்டுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோம். இந்த வாழ் மிளகு தான் அதிகமாக மருத்துவங்களுக்கு பயன்படுத்தப்படுது. பூச்சிக்கடியாக இருக்கட்டும், வயிற்றில் ஏதாவது அஜீர்ணக்கோளாறு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு மிளகு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரி, உப்பு சொல்லியாச்சு, காரம் சொல்லியாச்சு. அடுத்தது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமான ஸ்வீட்டுக்கு போவோம். சாக்லேட்னா யாருக்கு தான் பிடிக்காது? பிடிக்காதவங்களும் இருக்காங்க. பட் இந்த சாக்லேட்டை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. சாக்லேட்டை விட இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சாக்லேட்டை மொதல் கண்டுபிடிச்சவன் யார் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு வால் இருக்கான். அப்போ கண்டிப்பாக அவன் மனுஷன் இல்லை. மனுஷன் இல்லைன்னா யார்? மனுஷனோட சொந்தக்கார மாதிரி யாராவது. குரங்கு. அமேசான் காடுகளில் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குரங்குங்கள்லாம் வந்து சேட்டை பண்ணிகிட்ருக்கு. குரங்கு சேட்டை தானே பண்ணும் அப்படின்னா சில குரங்குகள் அதிகமாக சேட்டை பண்ணிச்சான். என்ன இது இவ்வளோ உற்சாகமாக இருக்குது, டயர்டே ஆகாமல் ஜாலியாக சுற்றிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த சில மனிதர்கள் அதை ஃபாலோ பண்ணி போய் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க போயிருக்காங்க. இப்போ பார்த்தா அந்த குரங்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு மரத்துலேருந்து ஒரு பழத்தை பிச்சு உள்ளே குரந்தி தின்னுட்டு அந்த வெதர்களே அதை கடிச்சு கடிச்சு துப்பிட்டு போயிருக்கு. அப்போது இந்த மனுஷனும் அது போய் என்னென்னு தின்னு பார்ப்போம், அதை சாப்பிட்டோன்னு அது ரொம்ப உற்சாகமாக கிளம்பி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அந்த சதை பகுதி வந்து இனிப்பாக இருந்திருக்கு, ஆனால் அந்த விதை வந்து ரொம்ப கசப்பாக இருந்திருக்கு. ஆனால் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போனதுனால இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுதான் கொக்கோ பீன்ஸ், அதாவது இந்த சாக்லேட் உற்பத்தி பண்ணுறதுக்கான மூலப்பொருள். அப்போ இதை கண்டுபிடிச்சி கொடுத்தது குரங்கு. பரவாயில்ல, நமக்கு எதாவது நல்ல விஷயம் பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இதை சாக்லேட்டாக பயன்படுத்தலை, அந்த வெதர் இருக்கு இல்லையா அதை அரைச்சி பானமாக, அதாவது கூல்ட்ரிங்கில் சூடாக காஃபி மாதிரி குடிச்சிருக்காங்க லிக்யூடாக. அதன் பிறகு தான் இதை வேறு மாதிரி ஏதாவது நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொக்கோ கூழ் பிரித்து எடுக்கும்போது கொக்கோ வெண்ணெய் கிடைக்கும், அது ஒயிட் கலரில் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சாக்லேட் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாக்லேட் அப்படிங்கிறது 3 டைப்பில் இருக்குது. டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற நார்மலான சாக்லேட்டு, அப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட்.
ஒயிட் சாக்லேட் அப்படின்னு பார்த்தா இந்த கொக்கோ வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உற்பத்தி பண்ணுறது, அது பால் சக்கரை அந்த மாதிரி சேர்த்து உற்பத்தி பண்ணுறது இந்த ஒயிட் சாக்லேட். கொக்கோ கூழ், அதுக்கப்புறம் இந்த கொக்கோ வெண்ணெய் இதெல்லாத்தையுமே சேர்த்து பால் அதெல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது தான் நார்மல் சாக்லேட். மூணாவது அந்த டார்க் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பால் சேர்க்க மாட்டாங்க. கொக்கோ கூழ், கொக்கோ வெண்ணெய், அப்புறம் சக்கரை, வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் பால் சேர்க்காதனால. இதுதான் ரொம்ப நல்லது, நல்ல சாக்லேட் அப்படின்னா டார்க் சாக்லேட்டில் அதிக பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சாக்லேட் சாப்பிட்டா நல்ல சுறுசுறுப்பாயிருவோம், அதுக்கப்புறம் டயர்ட்னஸ் இருக்காது, அப்புறம் யங்காகவே இருப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான சாக்லேட் அதாவது சாப்பிடணும், சும்மா அந்த சாக்லேட் அப்படிங்கிற பேரில் உள்ள பொருட்கள்லாம் சாக்லேட் கிடையாது. 75% அந்த கொக்கோ கூழ் கலந்தது தான் ஒரிஜினல் சாக்லேட். அது சாப்பிட்டோம்னா இந்த மாதிரியான நல்ல நல்ல பயன்கள் இருக்குது, ஆனால் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதான். அப்புறம் நினைவு திறன்லாம் கூட வருதா அந்த சாக்லேட் சாப்பிட்டா. உங்கள் குழந்தைங்கக்கிட்டலாம் அதை பற்றி சொல்லாதீங்க. அப்புறம் சாக்லேட் சாக்லேட் சாக்லேட்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியுமா இது நல்ல சாக்லேட் இது கெட்ட சாக்லேட்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 2nd உலகப் போரில் உணவு தட்டுப்பாடு வந்தபோது இந்த சாக்லேட் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா அவங்களுக்கு பசி ஆத்துறதுக்கு. அதுக்குன்னே அதுக்குன்னே தனித்துவமாக உருவாக்கியிருக்காங்க. அதாவது வாயில் போட்டோன்னே கடிச்சுலாம் மெல்ல முடியாது, அப்படியே வாயில் வச்சுருந்துட்டோம் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெதுமெதுவாக அது கரைஞ்சி போகும், பசியையும் ஆத்துற மாதிரி. அதே சமயம் சக்கரை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி, அப்போ உணவு தட்டுப்பாடுலாம் இருக்கும் இல்லையா. அதனால் சாக்லேட்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கான்னு கேட்டால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொல்லாமல் நான் விட்டு வைக்கிறேன். இதில் புக்கில் படிச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் போவோம். அடுத்து இன்னொரு ஒரு ஸ்வீட்டை பற்றியே பார்ப்போம். கரும்பு, கரும்புன்னொன்னே அந்த பொங்கல் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அது நம்ம சாப்பிட்ற கரும்பு. இன்னொரு கரும்பு இருக்குது ஆலக்கரும்பு அப்படின்னு சொல்லி, பச்சை கலரில் இருக்கும்ல அந்த கரும்பு, அதுலேருந்து தான் நமக்கு சுகர்லாம் கிடைக்குது. கரு அப்படின்னா ஹைட்டு, நல்ல உயரமான மேடான அப்படின்னு பொருள். புல் அப்படிங்கிறது வந்து இந்த பார்க்குறதுக்கு புல் மாதிரி இருக்கும்ல கரும்பு, அதனால இது பேர் வந்து கரும்புல், அதாவது கருமையான புல் அப்படிங்கிறத நாளடைவில் கரும்பு அப்படின்னு ஆச்சுன்னு சொல்கிறாங்க. கரும்பு என்னதான் ஸ்வீட்டாக இருந்தாலும் இதோட வரலாறு ரொம்ப கசப்பான ஒன்று. ஐரோப்பாவில் இந்த கரும்பு வந்து விளைவிக்க முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் மிதமான வெப்பம் இருக்கிற இடத்துல தான் வளரும். அதாவது நம்ம ஊர் சைட்லலாம் நிறையா வளரக்கூடிய பயிர் இது. ஆனால் ஐரோப்பியர்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. பணக்காரவங்க மட்டும்தான் இந்த சுகரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, வரியெலாம் அதிகமாக இருந்ததுனால கண்டிப்பாக வேணும், எப்படியாவது இந்த பயிரை வந்து நமக்கு அதிகமாக இறக்குமதி செய்யணும் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது என்னென்னா ஏதோ ஒரு படம் இருக்கும், கரீபியன் தீவு. அங்கே போயிட்டு தான் அங்கே பார்த்தா நிறைய கரும்பெல்லாம் விளைஞ்சிருக்கு. அப்போது என்ன யோசிக்கிறாங்க, சரி நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உற்பத்தி செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ தான் அவங்க மண்டை வந்து கொஞ்சம் கொடூரமாக யோசிக்க ஆரம்பிக்குது. ஆப்பிரிக்காவில் உள்ள அடிமைகளை வந்து இங்கே கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க, அவங்களுக்கு அடிமைகளாக இருந்தவங்கள. அதுக்கப்புறம் தெற்காசிய மக்களையும் இதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. ஸோ இந்த வரலாறு பார்த்தா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது. அவங்களுக்கு சுகர் வேணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லா மக்களுக்கும் சுகர் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மற்றவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அங்கே வேலை வாங்கியிருக்காங்க. ஆப்பிரிக்க மக்களுக்கு நிறைய உணவு கூட வந்து சரியாக கொடுக்காமல் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அடிமைத்தனம் பண்ணி தான் இந்த கரும்பை வந்து அவங்க பயிர் பண்ணி அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன தான் இப்போ டெவலப் ஆகிட்டாலும், அங்கங்கே எல்லா இடங்களிலும் சுதந்திரம் இருந்தாலும், அந்த மக்கள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. இப்பவும் நிறைய பேர் அங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக எள்ளு. இந்த டாப்பிக்கை பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போதே சூப்பரான ஒரு விஷயத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும் அந்த படத்தை யாராவது மறக்க முடியுமா? அதே போல் அந்த வசனத்தையும் நம்மளால் மறக்க முடியாது, திறந்திடு சீசே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த சீசே அப்படிங்கிறது எள்ளோட ஆங்கில பெயரா? அப்போது அந்த கொகையை திறக்கிறதுக்கு எதுக்கு எள்ளோட பெயரை சொல்லணும் அப்படின்னா, எள்ளு நல்ல பருவத்துக்கு வந்து முத்தி அது விதை வெடிக்கும் இல்லையா, அப்போது அதுலேருந்து ஒரு சவுண்டு கேட்குமா பட் அப்படின்னு, அந்த சவுண்டை தான் இந்த கொகையும் அதே மாதிரி ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமா யோசிச்சுருக்காங்க பாருங்களேன். எள்ளு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது நல்லெண்ணெய். இந்த பால்லேருந்து கிடைக்கிற பொருள் நெய் அப்படிங்கிற மாதிரி எள்ளுலேருந்து வர அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து எள் நெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே நாளடைவில் மருவி எண்ணெய் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ எள் எண்ணெயை மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே இப்போல்லாம் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையான பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தா எள்ணெய் அப்படிங்கிறதான் எண்ணெய் அப்படின்னு ஆயிடுச்சு. இதை வச்சு நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது. இளைச்சவனுக்கு எள், கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்லாம். ஆக்சுவலாக பார்த்தா இந்த எள்ளுங்கிறது வெயிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எள் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து வெயிட் போடுவோம், அதே மாதிரி கொள்ளு சாப்பிட்டோம்னா வெயிட் வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு இது. அதனால தான் இளைச்சவனுக்கு எள், கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு மீனிங்கும் இருக்குது இந்த பழமொழிக்கு.
என்னென்னா இந்த எள்ளு பயிர் வந்து கொஞ்சம் தண்ணியிலே நல்லா வளருமா, அதனால விவசாயிகள் தண்ணி இல்லாத காலத்தில் கூட இதை போட்டு நம்ம வந்து இதுலேருந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொள்ளு பயிர் எப்படின்னா ரொம்ப ரிச்சானவங்க அந்த நிலத்தை சும்மா போட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொள்ளு பயிரையாவது பயிரிடணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த பழமொழி வந்து அதுவும் அந்த ஒரு விஷயத்தையும் இது மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த எள்நெய்யை மையாக கூட பயன்படுத்தியிருக்காங்களாம் சீனாலெல்லாம், அதோ எழுத்துக்கள்லாம் இதில் படமாக காமிச்சிருக்காங்க. எழுதுகிற மையாக பயன்படுத்தியிருக்காங்க, அது கூடவே விளக்கு எரிக்கிறதுக்கு இந்த எள்நெய்யை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நல்லெண்ணெயை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம், சூடு குறையிறதுக்கு தலை தேய்ச்சி குளிப்போம், அப்புறம் வயிற்று வலி வந்துச்சுன்னா வயிற்றில் தேய்ச்சிப்போம், அப்புறம் குடிப்போம். இப்போ நிறைய இந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும் சாப்பாட்டில், குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எள்ளு வந்து நிறைய விதங்களில் நமக்கு பயன்படுது, குறைந்த செலவுலே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர்னு கூட சொல்கிறாங்க. நான் எங்கள் பெரியமா ஊருக்கு போயிருந்தபோது, என்னது மானாமதுரை அந்த ஊர், அங்கே இந்த எள்ளை வந்து பயிர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் இந்த எள்ளு செடி அப்புறம் எள்ளு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். எனக்கு ஒரு ஆர்வம் இந்த எள்ளு வெடிக்கிற சவுண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அது அறுவடை ஆகிற சமயத்தில் அந்த வெடிக்கிற சமயத்தில் நம்ம போய் கேட்டு பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா கூட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் சொன்னேன். இன்னும் நிறைய பொருட்களை பற்றின உணவு சரித்திரம் இதில் இருக்குது. மாம்பழம், பலாப்பழம், அதுக்கப்புறம் பனை மரம், பெருங்காயம், ரொட்டி, பிரெட் இருக்குல்ல அதை பற்றின சரித்திரம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு படிக்கிறதுக்கு ஒரே ஃப்ளோவில் டக்குன்னு நம்ம படித்து முடிச்சிடலாம். இதை படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி இந்த ஆத்தர் வந்து அதை எழுதியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது முதல் பாகம். இதில் இன்னொரு பார்ட் இருக்குது, அதையும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ சுவாரஸ்யம் ஊட்டுவதாக இருக்குது. இனிமேல் நம்ம போய் கிச்சனில் இதில் சொல்லப்பட்டிருக்க பொருட்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு சிந்தனை, ஆஹா இந்த பொருள் இப்படி வந்துச்சு, இதுக்கு பேர் காரணம் இப்படி தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த புத்தகம் நம்ம கிட்ட வந்து கொண்டு வருது. ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கி படிங்க. வேணும்னு சொல்கிறத விட கண்டிப்பாக படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உணவு ரொம்ப பிடிச்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா. அப்புறம் ரோமா. இப்போ உணவுக்கு மட்டும் இல்லை, பதப்படுத்துறதுக்கும் இந்த உப்பை வந்து உப்பை கண்டுபிடிச்சது அடுத்த ஒரு திருப்பு முனை. அவன் பரிமாலையா உத்பேஜா அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அது என்னன்னா மண்ணிலிருந்து அப்புறம் மாதம் மாதம் நம்ம இன்ட்ரெஸ்டோடு ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்போம். இன்ட்ரெஸ்டோடையா சம்பா ப்ளஸ் அலம். மிளகு இருந்தால் நீ பணக்காரண்டா. இப்போ வந்து அவங்க வீட்டில் மிளகு இருக்குது, யாராவது கண்டுக்கிறாங்களா? சரி பரவாயில்ல. இந்தியர்கள் இந்த மிளகை வந்து பாதுகாக்கிறதுக்கு விஷ பாம்பு விட்டு பாதுகாக்கிறாங்களாம் அப்படின்னு நான் சொல்லலை. யாரவங்க அரே அரேபியர்களா? அரேபியர்கள் பேசிகிட்ருக்க மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு கூட கான்வர்சேஷன் போகிற மாதிரி. கான்வர்சேஷனா? ஓகே.